हाई फ्रेंड्स, वेलकम टू दिव्यास कुकिंग। इनकी नम्मा वाइट ब्रिंजी एप्डी सेयरदेन पाक पोरों। इदु पार्थिंगना वाइट ब्रिंजी वंदु रॉ राइसला सेयरदे रुम्बो सूपराना ओरु लंच बॉक्स रेसिपी कुड़ा इदु। अदुकु तेवियाना इंग्रीडियंस पार्थिंगना पच्चरसी अप्रों आयिल वंदु तेवियाना अलवु पट्टा लवंगम एलक्का ब्रिंजी इले अनासी पूवु कोंजम इंजी पूंडु पेस्ट घी पच्चमिळगा ओरु अंजु अप्पुरम करिवेप्पिले आनियन पार्त्तींगन्ना इंद मारी स्लाइसला कट पण्णि वेच्चुक्कणुम। इप्पो स्टव ऑन पण्णिट्टु पैन वेच्चु नेय्य ऊत्तिट्टु ईटानदुम नेय्य कोंजम एण्णै कोंजम ऊत्तिक्कोंग। रेंडुमे मिक्स पण्णि सेय्यिरदुनाल अदु नल्ला इरुक्कुम। இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் பிரிஞ்சு இலை வந்து போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தவொன்னும் பட்டை லவங்கம் அன்னாசி பூ போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். வந்த உடனே முந்திரியை வந்து நம்ம போட்டுடலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம முழுசாக ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கூட போடுறோம். பச்சை மிளகாய் முழுசாக போடுறதால வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் வந்து நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பில் வந்து 2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ இந்த கப்பில் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 2 கப் வந்து வாட்டர் வைக்கணும். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து 2 கப் வாட்டர். இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸை போட்டுடுங்க. ரைஸை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வெயிட் போடக்கூடாது. குக்கரோட மூடியை வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வரும். இந்த டைமில் ஒரு வாட்டி கிண்டி விட்டுடுங்க. நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுருங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி, அப்புறம் பக்கோடா குருமா, இந்த மாதிரி ஸ்பைஸியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து இதை வந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இந்த பக்கோடா குருமா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.